श्री माधवान् सुदाम्बुदि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात्त चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं शटारिं शुभगुणान् पंडितेन्द्रं भजेहं सूनुं नारायणस्य नमस्कारमाप्य ग्रंथान् वीररद्ग्रीषटारेः न्यस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मधरशीर्षभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्भे श्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयदि नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां धिया किमप्यददकम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः त्रीणि पदानि हिता गुहासु यस्तद्भेदसवितुः पिता सत् स नो बन्धुर्जनिता सविधाता दामानि वेदभुवनानि विश्वा अर्थत्तै पार्त्तोम् ओरु मनुषनुक्कु ஜாகிரத தசை சொப்ன தசை சுசுப்தி தசைன்னு மூணு நிலை இருக்கு. அப்படிப்பட்ட மூன்று நிலைகள் உடையதான இந்த பிராணிகளினுடைய ஹிருதய குகையிலே எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய ஹிருதய குகையிலே எம்பெருமான் நித்தியவாசம் அந்தர்யாமியா பண்றான்னு எவனொருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தந்தைக்கும் தந்தையாகிறான். அவனே ஈஸ்வரன், நமக்கும் அவனே உறவினன், பிதாவும் அவனே. இப்படி எல்லா உலகங்களும் அவரவருக்கு தகுதியான இடங்களை அவனே அளிப்பவன் அப்படிங்கிறதையே பார்த்தோம். மேற்கொண்டு यत्र देवा अमृतमानसानास्त्रधीये धामान्यध्यैरन्त परिध्या वा पृथुवीयन्ति सद्य परिलोकान् परिदिश परिशुवः. அதாவது இந்த தேவர்களெல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மூன்றாவதாகிய வானுலகத்தை, அவாவாளுடைய பதவிகளை, அந்த அமுத உண்ணும்படியாக அதாவது சமுத்திரமதனம் பண்ணி எம்பெருமான் அவர்களுக்கு சாகாவரம் கொடுப்பதற்காக அந்த அமுதத்தை உண்ணும்படியாக பண்ணி அவன் பரம கிருபையோடு அவருக்கு சமுத்திரமதனம் பண்ணி அந்த அமுதத்தை கொடுத்தான் இல்லையா, அதனாலே அவர்களும் எம்பெருமானுடைய கிருபையாலே அந்த அமுதத்தை
தாங்கள் அடைந்தனர். ஒரே காலத்தில் அந்த தேவர்களெல்லாம் வானுலகையும் பூவுலகையும் பிற உலகங்களையும் எல்லா திசைகளையும் அவர்கள் வியாபிக்கும்படியாக அந்த எம்பெருமானே பண்ணினான். இதனால அங்கே எப்படி வியாபிக்கும்படினா எல்லா தேவர்களுக்கும் அந்தரியாமியா பகவான் தானே இருக்கான். அதனால இப்படி பகவான் அந்த வானுலகத்திலேயும் பூ உலகத்திலேயும் இன்ன பிற உலகங்களிலேயும் எல்லா திசைகளையும் ஏன் ஸ்வர்கலோகத்தையும் கூட வியாபிச்சு கொண்டிருக்கான் அப்படின்றத இந்த பஞ்சாதி சொல்றது. அதுக்கு மேல இங்கே ருதம் ருதம்னா அது இந்த ஜீவாத்மாக்களிடையே ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்குமுறை இருக்கே, ஒரு அழகானது ஒழுங்குமுறை இருக்கே, அதை இங்கே வேதம் ருதம்னு சொல்றது. ருதஸ்ய அந்த உண்மையினுடைய இழை எங்கேயும் ஊடிவிரி இருப்பதை எவனொருவன் ஆராய்ந்து அதை தன்னுடைய புத்தியாலே தெரிந்து கொள்கிறானோ, எவனொருவன் உலகங்களையெல்லாம் வியாபித்து அனைத்து ஜீவாத்மாக்களையும் வியாபித்து எல்லா பொருள்களையும் வியாபித்து எல்லா திக்கு திசையிலேயும் வியாபித்து இருக்கும் அந்த பரபிரம்மத்தை எவன் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறானோ அவன் அந்த பரபிரம்மத்துக்கு சரீரமாக ஆகிறான் அப்படின்றத ருதஸ்ச்சதந்தும் விததம் விஸ்வஸ்ச்சதபவத் பிரஜாசு பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி பரீத்ய சர்வா பிரதிஜோதிசஸ்ய சொல்லிண்டே வந்தது. இந்த எது எதுலேன்னு சொல்லு வரும்போது அங்கே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. சர்வாகான்னு இருக்கு. அப்போது ஒன்னொங்களையும் இதில் வியாபிச்சிருக்கு, அதில் வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறத காட்டணும். எல்லாவற்றிலேயும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்றத இந்த பஞ்சாதியானது சொல்லித்து. அப்புறம் இந்த ருதம்ங்கிறது பிரம்மத்திடமிருந்து ஆதியில் தோன்றிய பிரஜாபதி அல்லது ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோமே, அவர் விராட் புருஷன்றோமோ, அது அந்த ஆத்ம உணர்வாலே தன்னையும் இந்த உலகத்தையும் ஆக்கி நமக்கு அளித்திருக்கிறதுங்கிறத அடுத்தது அதி அற்புதமாக சொல்றது இந்த நாராயணவல்லி. பிரஜாபதி பிரதம சாருதஸ்யாத்மனாத்மானமபிசம்பபூவ சதசஸ்பதி மத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிம் மேதாமயாசிஷம் புத்தீப்யஸ்வஜாத வேதோபத்னநிர்ருதிம் மமன். அடுத்த பஞ்சாய சொல்றது, அதாவது இந்த ருதம் ருதம்னு சொல்லப்படுறதான பரபிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்திலிருந்து முதன் முதலில் தோன்றினது பிரஜாபதிங்கிறதான, அதாவது ஹிரண்ய கர்ப்பன் அல்லது விராட் சரீரம்னு ஒன்று, அது ஆத்ம உணர்வாலே தன்னையே உலகனைத்துமாக ஆக்கி கொண்டது. இதைத்தான் புருஷுத்தம் ரொம்ப விளக்கமாக சொல்றது. இங்கே ரங்கராமானுஜமுனி இந்த புருஷூத்தத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இந்த ஒரு பஞ்சாதியினுடைய அர்த்தம்னு தெள்ள தெளிவாக சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அதை புருஷூத்தம் சொல்றது. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ ஹுத்வா அத்யதிஷ்டத்த சாங்குலம். இந்த எம்பெருமான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவன் பிறப்பே அற்றவன், மாசில்லா அதாவது குற்றம் எதுவும் இல்லாத
ஹேய குணங்கள் எதுவும் இல்லாத நல்ல குணங்களையே கல்யாண குணங்களையே நல்ல பண்புகளையே எப்பொழுதும் கொண்டவன். யாரு தன்னை தியானிக்கிறாளோ அப்படி தியானிக்கிறவாளுடைய சரீரத்தை தாம் வசிக்கும் நகரமாக எம்பெருமான் கொண்டு அவன் மிகம் திருவுள்ள உகக்கிறான். இப்படி பல பக்தர்களாலே அந்த எம்பெருமான் தியானிக்கப்பட்டு இறைஞ்சப்படுகிறான். தன்னை அண்டிய அடியார்களது தோஷங்களையெல்லாம் போக்கி அவர்கள் எதை எதை வேண்டுகிறார்களோ அத்தனையும் தருபவன் அந்த எம்பெருமான். வேறுபட்டதான பல ரிஷிகளையுடைய யாவரும் தம்மை பார்க்கவும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கவும் அர்ச்சனை முதலானது பண்ணி பூஜிக்கவும் அவளுக்கு தானே ஆயிருக்கான். இப்படி எண்ணற்றதான முடிவுகளை உள்ள கண்களையும் பாதங்களையும் உடையவர் அந்த எம்பெருமான். அவர் பூமியைப் போல 10 மடங்கு பெரியதாய் அதை சூழ்ந்திருக்கிறதான ஜலம் இருக்கே, அவர் மேலும் அக்னி வாயு ஆகாசம் அகங்காரம் மகான் இவைகளுக்கும் இதுக்கெல்லாத்துக்கும் காரணமான மூல பிரகிருதியும் எல்லா விதத்திலேயும் வியாபித்து அதிலே ஒவ்வொன்றிலும் நின்று ஆனால் நம் கண்ணுக்கு புலப்படாமல் மிக தொலைவிலே இருப்பவர். புருஷ ஏவேதம் சர்வம் யத்பூதம் யஷபவ்யம் உதாமிதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதிரோஹதீன பிரஜ்வலித்து இல்லையா. இது பரமாத்மாவுடைய லட்சணம் சொல்லப்படுறது. இந்த பரமபுருஷனானவன் தான் முக்காலத்திலும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் காரணமாக இருக்கிறான். அந்த அனைத்து பொருள்களுடைய உள்ளே புகுந்து அதை இயங்க வைக்கும் ஆத்மாவாக இருக்கிறான். இவனாலேதான் அன்னபானாதிகளாலே ஒவ்வொரு பிராணியினுடைய சரீரமும் நன்கு வளர்கிறது. இப்படி எம்பெருமானை எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக அவனையே படைப்பவனாக காப்பவனாக அழிப்பவனாக எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் மோக்ஷத்தை அடைகிறான். அந்த மோக்ஷத்தை அளிக்கும் ஆற்றலையும் அந்த எம்பெருமானிடத்திலிருந்தே இவனுக்கு வருகிறது. ஏதாவானஸ்ய மஹிமா அதோ ஜாயாகுஷ்ய பூருஷஹ பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்யாம்ருதம் திவீன்னு சொல்லிட்டு போச்சோன மேல. அப்போ இந்த பெருமானுடைய பெருமை எப்படி அது பறந்து விரிஞ்சிருக்கான். அவர் எல்லாரக்காட்டிலும் உயர்ந்தவர். எல்லா சேதன அச்சேதன பொருள்களையும் அவருடைய சக்தியில ஒரு லவலேசம் ஒரு துளிதான். ஞானம் ஆனந்தம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் அமலங்கிறதான அந்த அளவற்றதான எல்லாத்தையும் உடையவன். அந்த ஆதி அம்சோதி உருன்னு ஆழ்வார் சொன்னாரே அந்த மாதிரி திருமேனி வைகுண்டம் என்னும் பரமபதத்திலே இருக்கிறது. அந்த எம்பெருமான் மற்றவர் உகப்பை அளிக்கும் விதத்திலே நான்காக அவன் உருமாறுகிறான். அதான் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிருத்யும்னங்கிற மூன்று. அதாவது பரத்திலேந்து வியூகத்துக்கு மாறுறான் வியூக வாசுதேவன். அந்த வியூக வாசுதேவன்லேருந்து அங்கே சங்கர்ஷ்ண பிருத்யும்ன அனிருத்தன்னுட்டு அங்கே நான்கான திருமேனிகள் ஏற்படுறது. அந்த நான்காம் திருமேனியான அனிருத்தனுடைய திருமேனி இருக்கே அது மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சார மண்டலத்தில் உள்ள பிராணிகளையெல்லாம் படைத்து காத்து தம்முள் ஒடுக்கி கொண்டு தன் பொருட்டு அவன் தோன்றுவதாக சாஸ்திரம் சொல்றது. புருஷுத்தம் சொல்றது. சிருஷ்டிகாலம் வந்தவுடனே இந்த அனிருத்த எம்பெருமானானவன் இந்த உணவை உட்கொள்ளும் பிராணிகளையும் உணவை அருந்த அசையா பொருள்களையும் படைப்பதன் காரணமாக சங்கல்பம் எனும் அகம்பகுஷ்யாம் பிரஜாயேதீன்னு முன்னால் பார்த்தோமோன்னு ஆனந்தவல்லியில்
அந்த மாதிரி தான் சங்கல்பம் பண்ணின்றான். அக்னிஹோத்திராதிகளும் கர்மாக்களை பண்ணி அதை வேறு பலனை எதையும் விரும்பாது. பகவத் பிரீத்தியத்தம்னு ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு யாரு எந்த எல்லா கர்மாக்களையும் பகவானுடைய பிரீத்திக்காகனு அர்ப்பணிக்கிறாளோ அதனுடைய பலனும் அவனுக்கேன்னு சாக்னிக தியாகம் பண்றாளோ அவளை அச்சுதாதி மார்க்கத்துல கொண்டு போய் யாரு தனக்குன்னு செல்ஃபிஷா தனக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் பலன் வேணும்னு பண்றாளோ கர்மாக்களை அவளை தூமாதி மார்க்கத்திலேயும் கொண்டு போறாம் பகவான். இப்படி தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதி பூருஷா சஜாதோ அத்யரிஷ்யத பஷ்யாத் பூமி மதோ புரஹான். இந்த சமஷ்டி ஜீவன் அப்படியான அந்த நான்முகன் முதல்ல தோன்றான். இப்படி எம்பெருமான் அகம் பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு சங்கல்பிச்சு கொண்டதுலேருந்து அவன்லேருந்து மகத்தத்துவம் அகங்காரங்கள் ஐம்பூதங்கள் பதினோரு புலன்கள் இவையாவும் சமஷ்டி சிருஷ்டின்னு சொல்லுவார். பொதுவாக ஒன்று சேர்ந்த ஒரு அண்டம் தோன்றிட்டு அந்த அண்டத்திலிருந்து நான்முகன் பிறந்தான். அவன் நான்முகம் பிறந்ததுமே அந்தந்த ஜீவர்களுடைய தனிப்படைப்புக்காக தன்னுடைய இன்றியமையாத ஆற்றினாலே அதை எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியான ஆற்றலை அந்த நான்முக பிரம்மனுக்கு எம்பெருமான் கொடுத்தார். இப்படி எல்லா தத்துவங்களையும் தம்முள் அடக்கி கொள்ளும்படியாக அவர் பெரியதாக ஒரு உருவை எடுத்தார். அதுக்கப்புறம் கால தத்துவத்தினுடைய இதையும் அந்த பரமபுருஷனுடைய நியமனத்தை பெற்ற நித்தியசூரிகளானவர்கள் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகள் அந்த நான்முகங்கிறதான ஹவிசை வச்சுண்டு இந்த உலக சிருஷ்டி பண்றதுங்கிறத யாகத்தை பண்ணினா. அப்போ பசுக்களுக்கு உகந்ததாய் நெய்யை தருகின்றதான அந்த வசந்த ருதுவும் பலாச சமித்து கொண்டு பண்ணாலோனோ அந்த பலாச சமுத்துக்களை தரதான கிரீஷ்ம ருதுவும் ஹோம திரவியங்கள் தானியங்கள் இதையெல்லாம் தரும்படியான சரத் ருதுவும் இப்படி மற்ற ருதுக்களும் வினாடி நாழிகை பகல் ராத்திரி அப்புறம் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா பக்ஷம் முப்பது நாள் ஆச்சுன்னு ரெண்டு பக்ஷம் ஆச்சுன்னா மாதம் அப்புறம் ருத்து அதுக்கப்புறம் அயனம் அதுக்கப்புறம் வருஷம் இப்படி கால விபாகத்தையை ஏற்படுத்தினான். அப்போ யஜ்ஞ புருஷனான பகவானுக்கு இவைகளெல்லாம் ஹோம திரவியங்களாக விளங்கின அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி ஜெகத் சிருஷ்டியாச்சுன்றது சொல்கிறா. இந்த உத்தரவேதிகை இருக்கணும் அதில் அந்த யாககுண்டத்தில் ஆவணீயத்திலே மூணு சூரியன்னு ஒன்றுனா அது ஏழு பரிதியாக இந்த பூமி நீர் அக்னி வாயு ஆகாசம் அகங்காரம் மகான்னு இவெல்லாம் சுட்டி பண்ணா. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் அதுக்கப்புறம் ஏகாதச இந்திரியங்களும் இப்படி இருபத்தோரு சமித்தா ஆச்சு. இதெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு சமித்து. அப்போ இந்த நித்திசூரிகள் பரமபுருஷனது திவ்ய ஆக்னேயனும் கயிற்றாலே நான்முகன இந்த மூலப்பிரகிருதியில் தோன்றிய அச்சேதன சமஷ்டி என்னும் யூபத்தில் இப்போ அந்த நித்திசூரிகள் பண்ற யாகத்துக்கு பிரம்மாவை யாக பசுவாக கட்டுறா. அப்போ அந்த யூபத்தில் யூபம் யூபம்னு சொல்றது யாகத்தில் பசுவை கட்டுற ஒரு கம்பம். அந்த கம்பத்தில் கட்டி ஜெகத் சிருஷ்டிங்கிற யாகத்தை நித்திசூரிகள் எம்பெருமானுடைய ஆக்ஞையின் பேரிலே பண்ணினார்கள். அப்படி பண்ணினபோது இந்த நான்முகன் பிரம்மா அந்த சிருஷ்டிக பண்ணுறதுனுடைய அதிகாரத்தை எப்படி பெற்றான்றத தம் யஜம்பர்ஷி பிரௌக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதா தேன தேவ அயஜந்த சாத்யாருஷயஸ்யேன். அந்த முதல்ல தோன்றினவனான சதுர்முக பிரம்மா யாக சாதனமான ஹவிசானம் இப்படி அமைந்த இந்த பிரகிருதியிலே அந்த பிரம்மாவை வச்சுண்டு புரோக்ஷணம் முதலான சம்ஸ்காரங்களை பண்ணி அனிருத்தங்கிறதான அக்னியிலே நித்தியசூரிகள் சமர்ப்பித்தார்கள். அந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அங்கே தேவர்களாகவே சொல்லுவார்.
அந்த யாகத்திலிருந்து முழுவதும் ஹோமம் பண்ணப்பட்ட அந்த நான்முகனுக்கு சிருஷ்டிக்கு தேவையான வீரியமானது சேமித்து கொடுக்கப்பட்டது. அந்த யாகத்திலே தயிர் கலந்த நெய் என்னும் விருஷதாக்கியம்னு சொல்லுவா, அது மாறியது. அதனால ஆகாசத்துல பறவைகளையும் காட்டிலும் வீட்டிலும் வாழும் மிருகங்களையும் சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த எல்லா நன்மைகளுக்கும் சாதனமான வேதம் வெளிப்பட்டது. சர்வத்தையும் ஹோமம் பண்ணும் போது அந்த யாகத்திலிருந்து ருக் யஜுர் சாமம் காயத்ரியில இந்த எல்லா சந்தசும் அதுலேருந்து தான் வந்தது. அதுலேருந்து தான் இந்த இரட்ட பல்வரிசையுடையதான குதிரைகள், மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள் இப்படி எல்லாமே பட்சிகள் எல்லாமே உண்டாச்சு. எத் புருஷம் யததுஹு கதிதாவிய கல்பயன் முகம் கிமஸ்ய கௌபாஹு காவுரூபாதா உச்சேதேன் மேலே சொல்லிட்டு போச்சோனோ. அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டத்தில் தோன்றியதான அந்த புருஷன் அவனை பிரம்மான்னு சொல்கிறோம், சதுர்முகம்னு சொல்கிறோம், நான்முகம்னு சொல்கிறோம். அந்த நான்முகனை ஜெகசிருஷ்டி என்னும் யாக பசுவாக அந்த யூபத்தில் கட்டினால அவருடைய முகம் ரெண்டு தோள்கள் தொடைகள் பாதங்கள் அதுலேருந்து எல்லாம் பிறந்தது. அதான் பிராமணோசிய முகம் ஆசீத் பாகூர கண்யகிருதா ஊரு ததத்யத் பைஷ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத அப்படின்னு இந்த மனுஷ வர்க்கமானது அதுலேருந்து முகத்திலிருந்து பிராமணாலும் தோளிலிருந்து க்ஷத்ரியாலும் தொடையிலிருந்து இந்த வைசியர்களும் வணிகர்களும் பாதங்கள்லிருந்து வேளாளர்னு சொல்கிறோமே அந்த சூத்ராலும் தோன்றினான். அதுலேருந்து தான் அவ அந்த இதயத்திலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் முகத்திலிருந்து இந்திரனும் அக்னிகளும் பிராணனிலிருந்து வாயுவும் தோன்றின. அவனுடைய தொப்புளிலிருந்து அந்தரிக்ஷங்கிறதாகவும் சிரசிலிருந்து சொர்க்கமும் பாதத்திலிருந்து பூமியும் காதுகளிலிருந்து இந்த எட்டு திசைகளும் தோன்றின. அது முன்கல்பத்தில் எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டிய அந்த இது படைத்தார்கள். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா நாமானி கிருத்வாதி விதம் யதாஸ்தேன்னு சொல்றதானோ. அந்த மாதிரி இதுல வேத புருஷன் சொல்றான், இப்படி எல்லையில்லாத ஞானத்தையும் எல்லாவற்றிலிருந்தும் எல்லாவித உருவங்களிலிருந்தும் வேறுபட்டவரும் ஆனால் எல்லாவற்றிலும் தான் அந்தர்யாமியாக நித்தியவாசம் பண்ணுபவரும் பல்வேறு உருவமளிப்பவரும் அவற்றின் பெயரும் தாமே ஆனவரும் இப்படி எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிற அந்த சூரியன் போன்று நல்ல பிரகாசத்தினாலே ஒளிர்பவரும் பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் உட்கார்ந்திருப்பவருமான அந்த பரமனை யான் உபாசிக்கிறேன்னு சொல்லி இப்படி இப்படிப்பட்ட எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயம், பக்தி ஒன்னே உபாயம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை நம்மளை மாதிரிக்காக பண்ண முடியாதவர்களுக்கு அந்த பக்தி ஸ்தானத்தில் எம்பெருமானே இருந்து நாம் பக்தியோகம் பண்ணதாக அவன் நம்மளுடைய பிரபத்தியை ஏற்றுக்கிறான். அதனால தான் நமக்கு மோட்சத்தை எம்பெருமான் தரானே தவிர சாஸ்திரங்களில் பக்தியினால தான் மோக்ஷங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இந்த புருஷூத்தினுடைய உத்தர அனுவாகத்தில் மேற்கொண்டு இந்த சர்வஜீவர்களுக்கும் சுவாமியாகியிருக்கிற பெருமாள் இந்த விபவாவதாரம் ராமகிருஷ்ண இத்தியாதி அவதாரங்களை தான் இஷ்டப்படி யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதன்னு கீதையில் சொன்ன மாதிரியும் எப்பப்பெல்லாம் தர்மம் நசிக்கிறதோ எப்பப்பெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பெல்லாம் அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் அதர்மத்தை ஒழிப்பதற்கும் எம்பெருமான் அவதாரம் பண்ணான். அதான் இதுலேயே நம்ம தினமும் சரசரநாமத்தில் கூட அதுதான் சொல்லுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜடப்பொருளை காட்டிலும் வசந்ததான இந்த ஜீவனுடைய சம்சாரிக தசையில
ஒளி குன்றி அவன் துக்கத்தோட இருக்கான். அறிவு மழுங்கி போய் அதாவது அவன் ஒரு ஒளி இழந்த நிலையில இருக்கான். அத இப்போ ஒரு வைரத்தோட வச்சு போட்டுருக்கான். அந்த வைரத்தோட ரொம்ப நாளா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு 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 அந்த எண்ணெய் எல்லாம் உள்ள போய் இது மங்கி போயிடுச்சு. அப்போ அத பட்டை தீட்டுனா அத வண்ண இது தட்டான்ட்ட கொடுத்து அத நன்னா திரிச்சு கட்டி நன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதை எடுத்துட்டு இது பண்ணாக்க எப்படி இருக்கும் பிரகாசிக்குமோனோ அந்த மாதிரி இந்த சாத்விகாள்லாம் என்ன பண்றா இப்படி மழுங்கி கிடக்கிற ஜீவாத்மாவை ஆச்சாரியாள் திருவஷ்டாட்சரம் என்ன துவாசாட்சரம் என்ன அப்புறம் துவயமந்திரம் என்ன அப்புறம் விஷுஷடக்ஷரம் என்னன்னு இப்படி மகா மந்திரங்களாலே இந்த ஆத்ம ஹவிச அர்ப்பிக்கும் காரியத்தை பண்ணி அவளை நிர்கதிப்படுத்துறா அப்படின்றத மேல சொல்லிண்டே போச்சு. இந்த புருஷூக்தம் அந்த புருஷூக்தத்தினுடைய இதெல்லாம் பிரஜாபதி பிரதம ஜாரு தத்யாத்மநாத்மானம் அபிசம்பபூவ சதசஸ்பதிம் அத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிமேதமயாசிஷம் உத்தீப்யஸ்ய ஜாதவேதோ அபக்னன் நிருதிம் மம. அதனால இங்க உத்தீப்யஸ்ய ஜாதவேதோ அபக்னன் நிருதிம் மம. இப்படி நான் எம்பெருமானை அவன் என்னுடைய புத்தி சக்தியாலே அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாத்தையும் அறிபவனான ஏ அக்னிதேவனே நீ அதற்கு என்னை உரியவனாக ஆக்கி அதாவது எம்பெருமானை நான் நன்கு என்னுடைய புத்தி சக்தியாலே அனுபவிக்கும்படியாக பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் என்னுடைய பாவம் இருக்கிறதுனாலே நான் இந்த எம்பெருமானை அப்படி சாட்சாத்கரிக்க முடியல அதனால என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ கொழுந்து விட்டு எரிச்சு அந்த பாபத்தை ஒழிக்கணும். உத்தீப்யஸ்ய ஜாதவேதோ அபக்னன் நிருதிம் மம. அதனாலதான் இது இப்படி தனியா பிரிப்பா ரெண்டு பஞ்சாயத்தினுடைய கடைசி இதையும் முதல் தீ சேர்த்துண்டு இத எம்பெருமானுக்கு நாம தீபத்தை தரிசிக்கிறோமோனோ தரிசனம் அதாவது அந்த தீபத்தை காட்டுறமோனோ எம்பெருமாளுக்கு ஹாரத்தியும் பாத அந்த ஹாரத்தி போது இந்த மந்திரத்தை சொல்றதுங்கிறது நம்ம விரிவா ஏற்படுத்தியிருக்கா. எதுக்காக அப்படின்னா இந்த நம்மளுடைய பாப குவியலானது அந்த தினம் தினம் எம்பெருமான்கிட்ட நாம இந்த மந்திரத்தை சொல்லி கற்பூரஹாரத்தின்களானவளை பண்ணோம்னா அந்த அக்னி பகவானிடத்திலே பிரார்த்தனை ஏ அக்னி பகவானே என்னுடைய பாப குயில் அந்த ரொம்ப நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கமே அந்த முட்டு முட்டா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதான அந்த பாபங்களுடைய மூட்டையை குவியலை நீ உன்னுடைய கொழுந்து விட்டு எரியும் தன்மையினாலே அழிப்பாயாக அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு உள்ள அர்த்தம். அதை தான் நித்தியம் நாம திருவாராதனத்துல எம்பெருமானுக்கும் இது பண்றோம். அதுக்கப்புறம் பசுகுஷமஹ்யமாவக ஜீவனஞ்சதி சோதிஷன்னு சொல்லிச்சு. அதாவது இங்கே பசுமிரை செல்வத்தை எனக்கு நிரவதிகமாக அளிப்பாயாக அப்படின்னு சொல்றது. இப்போ நான் 18வது மாடியில் குடியிருக்கேன் நான் பசுமாட்டை வச்சு நீ என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா சகல சௌபாகியங்களையும் எனக்கு நீ கொடுப்பாயாக. எனக்கு எந்தெந்த செல்வம் தேவையோ எனக்கு தேவையான அந்த செல்வத்தை எனக்கு கொடுப்பாயாகன்னு அர்த்தம். அந்த பசுபுங்கமகியமாவகன்னா அந்த பசு கூட்டங்களை எனக்கு கொடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ எனக்கு ஜீவனாந்தரத்துக்கு எதை எதெல்லாம் வாழ்க்கைக்கு வசதிக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் கொடுன்னு அர்த்தம். இங்கே மானோ ஜிஹிங்காதவேதோ காமஸ்வம் புருஷஞ்சகத் அபிப்ரதக்னாதஹி ஸ்ரியாமா பரிபாதயன்னு மேற்கொண்டு சொல்லிட்டு வருது. ஏ
அக்னி தேவனே உன்னுடைய கிருபையினாலே எங்களுடைய பசுக்களையும் குதிரைகளையும் மக்களையும் ஏன உலக சம்பத்துக்களையும் அது அழிக்காமல் இருக்கட்டும், எங்களுக்கு ஏதோ ஒரு விதிலே நஷ்டம் ஏற்படாமல் இருக்கட்டும், துர்பாகியம் எங்களை அடையாமல் இருக்கட்டும், எங்கள் குறைகளை மனத்தில் வைக்காமல் நீ இங்கே எழுந்தருள வேணும். நாங்களோ மலப்பிண்டங்கள், எத்தனையோ அழுக்கு இருக்கு, ஆனா அதெல்லாம் பார்க்காதே, அங்களுடைய குறைகள்லாம் நீ மனசுல வச்சுக்காதே. அதனால எங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் நீ கூட்டி கொடுப்பாயாகன்னு அந்த அக்னியினிடத்திலே வேதம் இங்கே ஒவ்வொரு மனிதனும் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதி வரைக்கும் நிறைய பேதங்கள் வரும். அதாவது அத்வைதிகள் 12 காயத்ரி சொல்றா, விசிஷ்டாத்வைதிகளான நாம் 6 காயத்ரி மட்டும்தான் சொல்றோம். இதுல 12 காயத்ரி என்னன்னா ருத்ர காயத்ரி 2, அதுக்கப்புறம் விநாயகரை பத்தி, அதான் ருத்ர தன்னோ தன்னோ ருத்ர பிரஜோதியா தன்னோ ருத்ர பிரஜோதான்னு ரெண்டு மஞ்சாவது பாருங்க 2 காயத்ரி, அதுக்கப்புறம் தன்னோ தந்தி பிரஜோதயாத்துன்னு அங்க அந்த விநாயகருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு தத்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமி தன்னோ கருட பிரஜோதயாத்துன்னு கருடனுக்கு 1, அதுக்கப்புறம் துர்கி தன்னோ துர்கி பிரஜோதயாத்துன்னு, அதுக்கப்புறம் நாராயணன் விஷ்ணு காயத்ரி. இப்படி நமக்கு இருக்கிறது 6 மட்டும். ஆனா அத்வைதிகள் என்ன பண்றா, அதுலேயே தத்புருஷாய வித்மகே சக்கர சுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத்னு ஒரு காயத்ரி. இப்போ 7 ஆச்சா, தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமஹி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத்னு முருகனுக்கு 1. இப்போ 8 ஆச்சு. அதுக்கப்புறம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத்னு இந்த பிரம்மாவுக்கு 1. அதுக்கப்புறம் வஜ்ரணகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்டாய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத்னு அந்த நிருசிம்மனுக்கு நிருசிம்ம காயத்ரி 1. அதுக்கப்புறம் பாஸ்கராய வித்மகே மகாத்யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத்னு அந்த சூரிய காயத்ரி ஆதித்யனுக்கு, வைஸ்வானராய வித்மகே லலீலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத்னு அந்த அக்னி தேவனுக்கு 1 காயத்ரி. இப்படி இவாளுக்கு 6 காயத்ரி நம்ம காட்டிலும் கூட அத்வைத்திகளுக்கு. அது நாம 6 பண்றோம், அவ 12 பண்றா. இது இது என்ன எது ரைட்டு எது தப்புன்னு சொல்றதுக்கு அடியனுக்கு அருகதை இல்லை. அந்த கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்டுக்கே நம்ம டச் பண்ண வேண்டாம். இப்போ இதனுடைய இதை மட்டும் பார்ப்போம். புருஷஸ்ய விக்னசகஸ்ராக்ஷஸ்ய மகாதேவஸ்ய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத்னு. இப்படி இந்த ருத்ரன் காயத்ரி 2 சொன்னான். தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்னு அந்த தத்புருஷனை நாம் தெரிந்து கொள்வோமாக, அப்படிப்பட்ட அந்த மகாதேவனை நாம் தியானிப்போமாக, ருத்ரனே அதில் நம்மை தூண்டுதல் செய்து அருள்வாராக. இப்போ நாம் தான் பரமேகாந்தியாச்சே, எதுக்கு சுத்திர தெய்வங்களை போய் நாம் உபாசிக்கணும், அவளுக்கு எதுக்கு காயத்ரி சொல்லி உத்கோஷம் பண்ணணுங்கிறதான ஒரு கேள்வி வரும். விதி விகிதம், பிராமணனானவன் விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியத்தம் பிரம்மதேஜக அபிவிருத்தித்தம், சாதாரண ஒரு புனல் போட்டுக்கிறதுக்கே விதி விகிதமான கர்மாக்களை பிராமணன் அனுஷ்டிக்கணுங்கிறது விதி. அதனாலே இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த இடத்துல வேதம் ருத்ரனை சொல்றதுன்னா,
எம்பெருமானை உபாசிக்க வேணும் என்றால் எம்பெருமான் இப்படிப்பட்டவன் இத்தகையவன்கிறதான ஞானம் நமக்கு வேணும். அந்த ஞானமிச்சே சங்கராத்துன்னு அந்த ஞான பிரதிபாத்தியனான சங்கரனை நாம் உபாசித்தாலன்றி நமக்கு திருடமான ஞானம் உண்டாகாது. அதனால நமக்கு திருடமான ஞானம் உண்டாக அந்த ருத்ர பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்றதுனாலே தப்பு இல்லை. அதுக்கப்புறம் தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத்னு சொல்றமே, இது சகல விக்னங்களையும் போக்குறதான விக்னேஸ்வர காயத்ரி. அல்லது அவ வந்து அத பிள்ளையார் விநாயகர்னு சொல்றா. அது எப்படி இருந்தாலும் சரி, அது முதல்ல அவ அப்படிதான் விஸ்வக்சேன ஆராதனம்னு தான் முதல்ல எல்லாத்துலயும் வச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த புருஷனை அறிவோமாக. வக்ரதுண்டம், வக்ரதுண்டம்னா வளைந்த மூக்கை உடையவன். வளைந்த மூக்கு அந்த யானையினுடைய அந்த வளைந்த மூக்கு தானே. அப்போ வக்ரதுண்டமான அந்த கணபதியை நாம் தியானிப்போம் அப்படின்னு சொல்றது. சரி, இது கணாதிபதிகள்ல ஒன்று. ஸ்ரீவைகுண்டத்தில் வாயில் காப்பவர்கள்ல கணானன்னு அவ இந்த கணபதி தாங்கிறது சர்வ நிச்சயமா சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கணானன் நமக்கு தூண்டுதலை பண்ணி நாம் எம்பெருமானை அடையும்படியாக செய்வாராக அப்படின்னு அவரிடத்திலே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த தத்புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத்னு அந்த ஸ்வர்ணமயமான அதாவது பொன்மயமான சிறகை படைத்த அந்த கருட பகவானை நாம் தியானிப்போமாக. அந்த கருட பகவான் நம்மை தூண்டுதல் செய்வாராக. எதுக்காக அவர் தூண்டணும்? எம்பெருமானை அடையும்படியாக நம் மனம் எப்பொழுதும் சோராதபடி அதை தூண்டிக்கொண்டே இருப்பாராக அப்படிங்கிறதான இந்த இடத்துல இது. இது ஒரு ஒரு காயத்ரிக்கும் ஒரு ஒரு பேருண்டு. அது கருட காயத்ரி, தற்புருஷ காயத்ரி அப்படின்னு ஒரு ஒரு காயத்ரிக்கும் பேர் சொல்லுவா. இதெல்லாம் பேர் சொல்லிட்டே போனால் அதில் ஒன்றும் போயிட்டே இருக்கும். அதனால் இங்கே துர்கியும் நாம் சொல்லுருக்கோம். காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்னு சொல்றதுனால அந்த காத்யாயினியை நாம் தெரிந்து கொள்வோமாக, கன்யாகுமாரியை தியானிப்போமாக, துர்காதேவியான அவளே நம்மை தூண்டுதல் பண்ணட்டும். இப்போ இது நாம் இதெல்லாம் உபாசிக்கிறது இல்லையே, காத்யாயினிகிட்ட போகிறது கிடையாது, கன்னியாகுமாரிகிட்ட போகிறது கிடையாது, துர்கிட்ட போகிறது கிடையாது, இங்கே ஏன்னா சர்வாந்தர்யாமி எம்பெருமான் இல்லையா, இப்போ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான், அவன்தானே விஷ்ணு. அப்போ எல்லாத்துக்கும் அவன் உள்ளுரைவதனாலே இந்த இதர க்ஷுத்ர தெய்வங்களையும் உள்ளுரைபவன் அவன்தானே. அப்போ அந்த யாராருக்கு என்னென்னதான இது கொடுத்துருக்கான் இல்லையா பகவான், என்னென்ன சக்தியை கொடுத்து நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு க்ஷுத்ர தெய்வங்களாக இருந்தாலும் எல்லாரையும் நியமிச்சிருக்கானே, அப்போ அந்த நியமன சாமர்த்தியத்தை உடைய அந்த இவாளை நாம் பிரபன்னாளானவாள் என்ன பண்ணணும், மோக்ஷத்துக்காக அவாகிட்ட பிரபத்தியோ இல்லை அவா மோக்ஷம் கொடுக்க முடியும்னோ நாம் எந்த காலத்தில் நினைக்கல, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அவளுக்கு நமக்கு நாம் மோக்ஷம் போகிறதுக்கு சகாயம் பண்ணுற உறுதுணையாக இருக்கா. ஏன், எம்பெருமான் இவாள என்னுடைய பிரபன்னனுக்கு ஒன்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணி நீ பண்ணுன்னு. அதனால தான் மழை இல்லாத போது
அந்த ஆய்ப்பாடியிலே மழை பெய்ய வேணும்னு அந்த பர்ஜன்ய தேவதை மழை தேவதைக்கும் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுப்புக்கும் உகர்ந்து கொடார் தேரின்னு ஆண்டாலும் அந்த நான்காவது பாசுரத்திலே அனுசந்தானம் இப்படி அந்த பர்ஜன்ய தேவதையை போய் பரமைகாந்தியானா இருக்கிறவ பிராமணாள் அவ உத்கோஷிப்பாளோன்னா மழை வேணும்னா அவள் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அது நமக்கு ஒரு தீர்த்தா மாடுறதுக்கு ஜலம் வேணுமா இல்லையா? அந்த தீர்த்தா மாடுனாலானே சரீர சுத்தி, அதுக்கப்புறம் தானே எம்பெருமானை நாம் ஆராதிக்க முடியும். அப்போ அங்கேயும் கூட எம்பெருமானுடைய ஆராதனார்த்தமாக நான் தீர்த்தாமாட வேணும். அந்த தீர்த்தாமாடுறதுக்கு நேக்கு ஜலம் போனோம், அந்த ஜலத்தை ஏ தேவதையே நீ கொடுன்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னா அந்த தேவதைகள்கிட்ட இன்னென்ன தேவதைகளுக்கு இன்னென்ன வேலைன்னு எம்பெருமான் ஏற்கனவே பட்டியல் போட்டு கொடுத்துருக்கான். அப்போ அந்தந்த தேவதைகள் அததுக்கு அவ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அதை நமக்கு அதனாலே பிரயோஜனாந்தரம் வேணும். எதுக்காக? நாம நன்னா மொழி தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு நாம ஆராதனாதிகளை பண்ணணும், அதுக்கு ஜலம் அவசியம். அந்த ஜலத்தை கொடுக்கணுங்கிறதுனால இப்படி பர்ஜன்ய தேவதைய அந்த பிராட்டினுடைய அம்சமான ஆண்டாளே காமிச்சாளோ அதே மாதிரி இந்த இடத்துல காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்துன்னு நாம ஏன் சொல்றோம்னா, நாம பிரபன்னால் அந்த பிரபத்தி அனந்தரம் எம்பெருமானுடைய நினைவே நம்மளுடைய மனசுல எப்போதும் இருக்கணும். அந்த உத்தர கிருத்தியம் செவ்வனே நடபடணும். அதுக்காக அதுல ஏதாவது ஏற்பட்டா ஏ துர்கியே நீ என் மனதை தூண்டி நான் எம்பெருமானை அடையும்படியாக நீ என்னை செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா துர்கேட்ட போய் நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நாம கேட்கல. நான் ஏற்கனவே எம்பெருமான் திருவடிவாரத்தில் ஆச்சாரியன் மூலமா பிரபத்தியை பண்ணிட்டேன். அப்போ அந்த பிரபத்தி பலிக்கணும், நான் சீக்கிரம் வைகுண்டத்தை அடையணும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக, என் மனசு சோர்ந்து போகாதபடி அதை நீ தூண்டுவாயாக. ஏன்னா அந்த தூண்டக்கூடிய மனசை தூண்டக்கூடிய சக்திய அந்த துர்கா தேவி கிட்ட தான் பகவான் கொடுத்துருக்கான். அதனால நம்ம மனசு சலிச்சு சோர்ந்து போகாதபடி அதை தூண்டக்கூடிய சக்தியை எம்பெருமான் அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறதுனால அந்த துர்கிய நாம அந்த துர்கிட்ட போய் எனக்கு நான் பணம் வேணும், காசு வேணும், ஏன்னா அழகான பொண்டாட்டி வேணும், இல்லை அழகான புருஷன் வேணும், அது வேணும் இது வேணும்னு நம்ம காமியார்த்தமா எதையும் கேட்கல. நான் ஏற்கனவே எம்பெருமானுடைய அடையணும்ங்கிறதுக்காக ஆச்சாரியன்கிட்ட திருவடி அந்த எம்பெருமான் திருவடியிலே அசஞ்சலமான கைங்கரியம் மோட்சத்தில் பெற வேணுங்கிறதுக்காக பிரபத்திங்கிற ஒரு உபாயத்தை ஏற்கனவே பண்ணின கிருத கிருத்தியம் நான் அதுக்கு பங்கம் நேராதபடி என்னுடைய மனசு சோர்ந்து போகாதபடி அதை நீ தூண்டி கொண்டிரு அப்படின்னு சொல்றதுனாலேதான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்துன்னு வேதத்துல பார்த்தேன்னா ஒரு இடத்துல கூட பிரணவமே வராது. பிரணவம் இல்லாதே 12 காயத்ரி சொல்லிட்டு போகும். அது அவாபுஷமா இருந்தா நம்ம இதா இருந்தா 6 காயத்ரி சொல்லிட்டு போகும். இப்படி நாராயணாய வித்மகே, அங்கே அந்த நாராயணன் யாரு? அதாவது அவன் வேதமூர்த்தி. அந்த வேதமூர்த்தியை நாம் அறிவோமாக. ஹிரண்ய கர்ப்பரை வாசுதேவாய, அந்த வாசுதேவன் தான் ஹிரண்ய கர்ப்பன் சொல்றோம். அந்த வாசுதேவனை நாம் தியானிப்போமாக. அத தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது, அந்த அனிருத்த பகவானாக அந்த பரபிரம்மான அவரே நம்மை தூண்டுதல் செய்து மோட்சத்தை அடைவிக்க வேணும். இது எல்லா காயத்ரியை காட்டிலும் ரொம்ப ஒசந்ததான காயத்ரி. ஏன்னா இதில் நாராயண சப்தம் இருக்கு,
வாசுதேவ சப்தம் இருக்கு, விஷ்ணு சப்தம் இருக்கு. இந்த மூணும் அதாவது மற்ற எந்த எம்பெருமானுடைய திருநாமதேயத்தை நாம சொன்னாலும் அந்த திருநாமம் அவன் எங்கும் வியாபித்திருப்பவன், வியாபகமானதுங்கிற பொருள் வரவே வராது. இங்கே நாராயண சப்தத்துக்கு அது உண்டு, வாசுதேவ சப்தத்துக்கு உண்டு, விஷ்ணு சப்தத்துக்கு உண்டு. இந்த மூணுக்கு தான் அங்கே வியாபகமானது சொல்லப்படுறது. அதனால இது மூணையும் சொல்றது வியாபக மந்திரம்னு பேரு. இந்த மூணு இல்லாத எம்பெருமானுடைய எத்தனையோ எண்ணற்றதான திருநாமங்கள்னாலே வர மந்திரங்கள் இருக்கே, அதெல்லாம் அவ்யாபக மந்திரங்கள்னு பேரு. அப்போ அவ்யாபக மந்திரங்களை காட்டிலும் வியாபக மந்திரங்கள் வஸ்தி அந்த வியாபக மந்திரத்திலேயும் வருஷப்படி கொடுத்துருக்கு பாருங்க. முதல்ல நாராயணன், அப்புறம் வாசுதேவன், அப்புறம் விஷ்ணு. இப்போ நாராயண சகஸ்ரநாமம்னோ வாசுதேவ சகஸ்ரநாமம்னோ பிரசித்தமாக இல்லை. ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நாம தினமே அனுசரிச்சுருக்கோம். இதில் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கே இவ்வளவு ஒரு ஏற்றம் இருந்ததுன்னா, அதைக்காட்டிலும் சக்தியான திருநாமமான வாசுதேவ திருநாமத்துக்கு சாட்சாத் ஹிரண்ய கர்ப்பமான இதுக்கு எவ்வளவு இருக்கணும். அப்புறம் சர்வாந்தரியாமியா அந்த வேத மூர்த்தியானே இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய பெருமை எப்படி இருக்கணும்? அதெல்லாம் மனசால கூட நம்மால சிந்திச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த வியாபகத்துவம் உள்ள மூன்று எம்பெருமான்களை, நாராயணனையும் வாசுதேவனையும் விஷ்ணுவையும் இந்த காயத்ரி சொல்றது. அதனால இது விஷ்ணு காயத்ரின்னு பேர். இப்போ நாராயண தானே சொல்றிருக்கு, தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்னு எந்த எம்பெருமான் என்னுடைய நினைவை தூண்டுவானாகனு சொல்லுமான. அப்போ எதை தூண்டு தூண்டுன்னு எந்த தெய்வம் சொல்றோமோ அந்த தெய்வத்தினுடைய காயத்ரின்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது இங்க தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்னு சொல்லிருக்கிறதுனால இத விஷ்ணு காயத்ரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த காத்யாயனாய வித்மகேன்னு பார்த்தோம் பாருங்கோ, அது ஒரு இதுன்னு சொல்லுவா. கத்யர்ங்கிறவர் ஒரு மகரிஷி, அந்த மகரிஷிக்கு புத்திரியாக ஒரு அவதாரம் எடுத்ததாலே தேவிக்கு இந்த பெயர்னு அவ சொல்றா. அது காத்யாயன்யிங்கிறதனுடைய திரிவு. அந்த துர்கிங்கிறது துர்கி பிரச்சோதயாத்னு வந்திருக்கோணும், அந்த துர்காங்கிறதனுடைய திரிவு தான் அந்த துர்கி. இந்த பன்னெண்டு காயத்ரி சில பேர் சொல்றா, ஆனா அவளுடைய இந்த சயன பாஷ்யம்னு சொல்றாலும் அவ ரொம்ப அத்தன்டிக்கா வச்சுட்டு இருக்காளே, அதிலேயும் ஆறு தான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன ஆறு காயத்ரி சொல்றோ அதான் சொல்றிருக்கு. வியாக்கியானமும் அந்த ஆறு காயத்ரிக்கு தான் அவளும் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த தூர்வா சூத்தம்ங்கிறதான ஒரு சூத்தத்தை இந்த நாராயணவல்லியில கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அது சஹஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசினி. இது நம்ம இதோட நிறுத்தி விடுவோம். ஆனா அத்வைதிகள் காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷ பருஷ பரிஹி அன்ன அவ இன்னொன்று சேர்த்துப்பா, அதுக்கு மேல நூறு பஞ்சாதியும் கூட சேர்த்துப்பா. ஏவானோ தூர்வே பிரதனு சஹசிரேன சதேன யாசதேன பிரதனோஷி சஹசிரேன விரோகசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷாவயம். அடியனுக்கு காட்சாலில் அந்த இதில் முத முதல்ல ஒரு சாஸ்திரிகள் தான் வேலை சொல்லி கொடுத்தார். அதனால் எல்லாம் சொல்லி கொடுத்து கொடுத்து அதுவும் உருவாயிடுச்சு. அதனால் அது ஒரு சௌகரியம்னு சொல்லுவோம். இப்போ அந்த சகஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசினிங்கிறத மட்டும் அந்த தூர்வா சூத்தத்தில் நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது குதிரை குழம்புனாலேயும்
தேர் சக்கரத்தினாலேயும். அதான் இப்படி நான் அது பின்னால மிருத்திகா சூக்தத்தில் சொல்ல போறது. இங்கே இந்த துருவா சூக்தத்தில் ஆயிரக்கணக்கான ரொம்ப வசதியான புனிதமான பொருள்கள் இருக்கு, மிக சிறந்ததாக இருக்கு, நூற்றுக்கணக்கான வேர்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான முளைகள் இருக்கு. அப்புறம் அந்த அதெல்லாம் உடையது ஒரு அருகம்புல். அதில் அந்த அருகம்புல்லில் துர்வாதேவிங்கிறவ நிச்சயவாசம் பண்ணுறா. அந்த துர்வாதேவியானவள் என்னுடைய கெட்ட சொப்னங்களையெல்லாம் கெட்ட கனவுகளையெல்லாம் நாசம் செய்யட்டும், அவள் என்னுடைய பாபமனத்தையும் போக்கி அருளட்டும்ங்கிறதான ஸ்துதி இங்கே. சகஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரதுமே பாபம் தூர்வா துஸ்வப்னநாசினின்னு அந்த துஸ்வப்னங்களை அவள் நாசம் பண்றவள். அதனால அந்த தூர்வாக்கு ஒரு நமஸ்காரம் இங்கே. அதுக்கப்புறம் மிருத்திகா சூத்தம்னு, அந்த மிருத்திகா சூத்தங்கிறது பூமி பிராட்டியை உத்கோஷிக்கிறதுன்னு நாம சொல்றோம். ஆனால் அந்த தலையில மண்ணை வச்சுன்னு தீர்த்தா மாறுறதுன்னு அவ சொல்றா. இப்படி அதனுடைய இது மிருத்திகா சூத்தத்துல அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு கிராந்தே சுந்தரா சிரசா தாரிதா தேவி ரக்ஷஸ்வமாம் பதே பதேன்னு நம்மளுடைய இது. அதுல சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாம்னு அவளுடைய இது. அப்போ நம்ம தாரிதா தேவி தாரயிஷ்யாமின்னு நானே தரிச்சுக்கிறேன்னு, அந்த மண் எடுத்து தலையில பூசிக்கிறேன்னு நாம அதை கிண்டல் கூட பண்ணுவா. இது என்னது தந்தல்ல தானே மண்ணள்ளி போட்டுக்கிறேன்னு சொல்றதேன்னு. அது அந்த பண்ணெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு கிராந்தே வசுந்தரானா குதிரை குளம்படியினாலேயும் தேர் சக்கரத்தினாலேயும் அந்த குதிரை ஓடுறது, தேர் சக்கரம் உருள்றது. அப்போ அதுக்குன்னு ஒரு அடையாளம், குழம்புனுடைய குதிரை குழம்புனுடைய அடையாளம் இருக்கும், அப்படி தேர் சக்கரத்தினுடைய அடையாளம் இருக்கும். இப்படி பூமியிலே குதிரையாலும் தேர் சக்கரத்தாலும் அடையாளம் பண்ணப்பட்டவளே, வாமனாவதாரத்திலே விஷ்ணுவாலே பூஜிக்கப்பட்டவளே அப்படின்னு இந்த இடத்துக்கு அர்த்தம். ஹே பூமி தேவியே, உன்னை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன், என்னை நீ காத்து அருள்வாயாக அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அது அவ இதில் இப்போ முன்னாடி சொன்னமே, அதில் இந்த வராகவதாரம் எடுத்த பகவான் விஷ்ணுவாலே நூறு புஜம் எம்பெருமானுக்கு, அந்த நூறு புஜம்னால அப்படியே கீழேந்து அந்த பாதாள லோகத்திலேருந்து பூமியை அவன் தூக்கி கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஏ பூதேவியே, பூமாதேவியே, உன்னை என் தலையில நான் தரிக்கிறேன், நீ என்ன காப்பாத்துன்னு அவளுடைய இது. அதுக்கப்புறம் பூமிர் தேனு தரணி லோகதாரிணி தாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு, அந்த சதபாகுனா அந்த நூறு புஜங்களாலே அந்த பூமாதேவியை வெளியில பகவான் விஷ்ணு கொண்டு வந்தாராம். அந்த அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல பூமிர் தேனு தரணி லோகதாரிணி உதுர்தாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா மிருத்திகேஹனமே பாபம் என்மயா துஷ்கிருதம் கிருதம். இங்கே என்மயா துஷ்கிருதம் கிருதம்னு அந்த ஹே மண் வடிவினானவளே, என்னாலே பண்ணப்பட்டதான பாபங்கள் கெட்ட செய்கைகள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி
அதனாலே உண்டானதான பாபத்தையும் என்னிடத்திலிருந்து நீ நீக்குவாய் அப்படின்னு சொல்லி இந்த இது. அதுக்கு மேல அவாளுதுல நிறைய இருக்கு. மிருத்திகே பிரம்ம சத்தாசி காசியேனாபிமந்திரிதா மிருத்திகே தேகினே புஷ்டிம் தொய் சர்வம் பிரதிஷ்டிதம். இது நமக்கும் உண்டு. இப்படி நடுப்புற இந்த மிருத்திகே பிரம்மசாதி காசியேனாபிமந்திரிதா, ஏ மண்வடிவானவளே பூதேவியே, நீ காசியப முனிவராலே வேண்டப்பட்டு பிரம்மாவினாலே அளிக்கப்பட்டவள்ங்கிறத அந்த இடத்துல ஒரு அதிகமா அவனு சொல்றா. அது மிருத்திகே தேகிமே புஷ்டிம் தொய் சர்வம் பிரதிஷ்டிதம், ஏ பூதேவியே எனக்கு நீ புஷ்டிய கொடு, அதனாலே உன்னிடத்திலேதான் எல்லாம் சமஸ்த பிரபஞ்சமும் நிலை பெற்றிருக்கு, அதனாலே எனக்கு உன்னுடைய கிருபையை நீ கொடுப்பாயாக அப்படின்னு அந்த பூமாதேவியை பிரார்த்திக்கிற ரூபத்தில் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இதுலேயே சத்ருஜய மந்திராதிகள் அதெல்லாம், இப்போ சத்ருஜயங்கிறதெல்லாம் அது வந்து பிராமணனுக்கும் சத்ருவே கிடையாது, அதனால் அந்த சத்ருங்கிறதுக்கு பேரே இல்லை, நமக்கு வேண்டவே வேண்டியதில்லை. அதனால் அவள் சொல்லுங்கிறக்கா நாம் அந்த சத்ருஜியே கிட்டேயே போகிறதில்லை. அதுக்கப்புறம் நமக்கு தீர்த்தாமாடுறதும்போது அவள் ஏற்கனவே மிருத்திகையை தலையில் தேய்ச்சிட்டு தீர்த்தாமான்னு சொன்னான். அதுக்கு பதில் நம்ம இதில் இங்கே அகமர்ஷ்ண சூத்தம்னுட்டு ஹிரண்ய ஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹியாசிதா என்மயா புக்தமசாதூனாம் பாபேபியச்ச பிரதிக்ரஹ. இந்த அகமர்ஷ்ண சூத்தத்தினுடைய விளக்கமான ஒரு அர்த்தங்களை மேல் வரும் இதில் காத்திருந்து அனுபவிப்போம்னு பாகவதாழ்த்தெல்லாம் சொல்லு. விஜார்கி சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்னு சொல்லி அடியேன் நியமனம் வாங்கிக்கிறேன். தன்யஸ்வரம்.